வணக்கம். வாஸ்து பற்றி, கடை வாஸ்து, வீட்டு வாஸ்து பற்றி சிலர் சந்தேகம் கேட்டார்கள். கடையானாலும் வீடுகளானாலும் வாஸ்துவின் அடிப்படையில் ஒன்றுதான். இருந்தாலும் ஒரு நல்ல முறையில் கடைகளை கட்ட வேண்டுமென்றாலும் அது வாடகைக்கு விடுகிறோமா அல்லது தாங்களே பயன்படுத்துகிறோமா, இருக்கிற இடவசதிகள் எவ்வளவு, இதையெல்லாம் கணித்துத்தான் பலன் கூற முடியும். அப்படியுமில்லாமல் பத்தாம்பதுவாக சொன்னால் சிலருக்கு புரியாமல் போகக்கூடும். இப்போது கிழக்கில் ரோடு வந்து நல்ல இடவசதி உள்ளவர்கள் வாடகைக்கு கடைகள் கட்டிவிட்டால் எப்படி விடலாம் என்பது பற்றி பேசுவோம். இப்போது கிழக்கு ரோடாகும் இது. இந்த கிழக்கு ரோட்டிற்கு மேற்கு புறமாக நமது இடம். இந்த இடங்களில் வீடுகள் கட்டி கடைகளை வாடகைக்கு விட்டாலும் அல்லது நாமே பயன்படுத்தினாலும் சிறந்த முறை என்பதானது காம்பவுண்ட் சுவர். முதலில் வீடு, பின் காம்பவுண்ட் சுவர்கள். இந்த காம்பவுண்ட் சுவர்கள் கட்டி ஈசான்ய பாகத்தில் வெளிவந்து செல்ல நடைகள் வைத்த பின் மீதி இருக்கும் காலி இடத்தில் கடைகள் கட்ட வேண்டும். இந்த கடைகளை கிழக்கு பார்த்து அமைக்கலாம். மூன்று கடைகள், நான்கு கடைகள், இடவசதியை பொறுத்து அமைத்து கொள்ளலாம். இந்த கடையானது காம்பவுண்ட் சுவரை தொடாமல் குறைந்தபட்சம் ஒரு அரையடி இடைவெளியாவது இருக்குதல் வேண்டும். அதேபோல் வீட்டு சுவருக்கும் காம்பவுண்ட் சுவருக்கும் காலியிடம் முறைப்படி இருக்க வேண்டும். அதாவது மேற்கு காம்பவுண்ட் சுவர் அளவில் இட அளவில் நாம் கிழக்கில் சற்று அதிகமாக காலியிடம் விட்டு காம்பவுண்ட் சுவர் வைத்து அந்த காம்பவுண்ட் சுவரிலிருந்து அரையடி தள்ளி கடைகள் கட்டும்போதுதான் சிறந்த வாஸ்து முறையாகும். எப்படி என்றால், ஒருவேளை இந்த காம்பவுண்ட் சுவர் காம்பவுண்ட் சுவர் மீது இந்த கடைகளை அமைத்தோமானால் இந்த தெற்கு காம்பவுண்ட் சுவர் உயரம் தாழும், மேற்கு காம்பவுண்ட் சுவர் உயரம் தாழும், வீட்டிற்கு கடையானது பாரமான ஒரு அமைப்பு, அந்த பாரமான அமைப்பு என்ற வகையில் நமக்கு துன்பங்களை தரும். ஆகவே சிறந்த முறையாக அமைக்க வேண்டும் என்று விரும்புபவர்களும் இடவசதி நன்கு இருப்பவர்களும் இந்த முறையை கடைபிடித்து வீடு காம்பவுண்ட் சுவர் காம்பவுண்ட் ஒட்டாமல் கடை என்ற வகையில் அமைக்க வேண்டும். அதேபோல வீடு உயரமாகவும் காம்பவுண்ட் இடைவெளி சற்று தாழவும் அதைவிட கடைமட்டம் கீழிறங்கியும் இருத்தல் வேண்டும். அப்படி இல்லாமல் ரோட்டுக்கு மேல் வருகிறது என்று கடைகளை உயரமாக அமைத்து இந்த கடைகளிலிருந்து வீட்டை தாழ அமைக்கக்கூடாது. அப்படி அமைக்கும் போது வாஸ்து பிழை ஏற்படும். வீடு உயரம், அதை அடுத்து கடை உயரம், அதற்கும் தாழ்ந்த ரோடு இருக்க வேண்டும். கிழக்கு ரோட்டிற்கு இந்த முறை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். மற்ற இடங்களுக்கென்றால் வடக்கு மேற்கு தெற்கு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பிளானில் சொல்லி தருகிறேன். இப்போது கிழக்கு வீட்டிற்கான வாஸ்து முறையை நீங்கள் தெளிவாக புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இதே ஒரு வீட்டோடு சேர்ந்து கடை வர வேண்டும் என்றாலும் அதை பற்றியும் சொல்கிறேன். எந்த முறையானாலும் ஒரு சிறந்த வாஸ்து வல்லுநரை அழைத்து வந்து நீங்கள் சிறந்த முறையில் கடைகள் வீடுகள் அமைத்து வளம்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.